சென்னையில் முதல் முறையாக ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முரளி நேரலையில் தருகிறார். வணக்கம் முரளி, தற்போது தமிழக அரசு புத்தாண்டை கொண்டாடுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது குறித்த முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்க. கோபி, தமிழ்நாடு முழுவதும் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு தமிழக அரசு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது கரோனா தொற்று காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் 8 மாதங்களாக சென்னை கடற்கரை இந்த கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்டது. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று காரணமாக 8 மாதங்களாக கடற்கரை முழுவதுமாக மூடப்பட்டது. இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு வருடமும் சென்னை கடற்கரை சாலையில் அதிகபடியான மக்கள் கூட்டம் ஆரோரமாக சென்று கொண்டு இளைஞர்கள் ஒன்றாக தங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருவார்கள். இந்த முறை என்னவென்றால், கரோனா தொற்று காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பே தமிழக அரசு புத்தாண்டை கொண்டாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அத்தியாவசிய தேவையின்றி வெளியேறுபவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டு அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 300 இடங்கள் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வழிபாட்டு தவங்களுக்கு செல்வதில் மட்டுமின்றி அத்தியாவசிய தேவையின்றி சுற்றுபவர்களை காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை சாலை முழுவதுமாகவே சரியாக 9 மணியிலிருந்து மூடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் சென்னை கடற்கரை அதாவது இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாக காணப்படும். இந்த முறை முதன் முறையாக வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக முதன் முறையாக இந்த முறை தமிழகம் முழுவதும் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டது. இதுவே முதன் முறையாக பார்க்கப்படுகிறது. கோபி, உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி. முரளி, ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் குறித்து சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையிலிருந்து எமது செய்தியாளர் கிருஷ்ணா நேரடி இணைந்து இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது, தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வருண்யா, அதாவது தற்போது நாம் 2020 கடைசி நாளில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சில மணி நேரங்களில் 2021 ஆங்கில புத்தாண்டு பிறப்பிக்க உள்ளது. இதன் மூலம் பல்வேறு ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு என்றாலே பொதுமக்கள் அனைவரும் நட்சத்திர விடுதிகள், கடற்கரை சாலைகள் போன்ற இடங்களில் அதிகமாக கூடி வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா பரவல் தொற்று காரணமாக பெரும்பாலும் இடங்களில் கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சாலைகளும் முடக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே இருந்து தங்களுடைய இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. முக்கியமான மேம்பாலங்கள், அதாவது பெரும்பாலும் கொண்டாட்டங்கள் பொழுது மாணவர்கள் இளைஞர்கள் என அதிக அளவில் இருசக்கர வாகனங்களில் சாலைகளை பயன்படுத்தி பல்வேறு சாகசங்களை மேற்கொள்வார்கள். அதன் காரணமாக சென்னையில் முக்கியமாக 300 தற்காலிக தடைகள் போட்டு அங்கே ஆங்காங்கே அவர்களை கண்காணிக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் இந்த பாதுகாப்புக்காக சென்னை முழுவதும் 10,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வருண்யா, கிருஷ்ணா, பாதுகாப்பு பணியில் எத்தனை காவல்துறை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் எதுவும் இருக்கா? நிச்சயமாக வரணியா, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியது போல் இளைஞர்கள் அதிகமாக இருசக்கர வாகனங்களில் மது அருந்து விட்டு ரேஸ் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவார்கள். அவர்களுக்காகவே சென்னை மாநகரம் முழுவதிலும் 300 இடங்களில் தற்காலிக தடுப்புகள் அமைத்து அவர்களை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவ்வாறு தடையை மீறி வருபவர்களை ஆங்காங்கே அவர்களை கைது செய்து அவர்களுடைய வாகனங்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்காகவே சென்னை மாநகரம் முழுவதும் 10,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வருணியா, விவரங்களுக்கு நன்றி. கிருஷ்ணா, புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரையில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சித்தார்த்திடம் கேட்கலாம். வணக்கம் சித்தார்த், புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு பொதுமக்கள் எவ்வாறு தயாராகி கொண்டிருக்கிறார்கள், அங்குள்ள போலீஸ் பாதுகாப்பு குறித்த தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் கோபி. கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி அரசு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் காலை முதலே கடற்கரையில் அனைத்து ஏற்பாடுகளும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதில் ஒரு பகுதியாக கடற்கரையில் அதாவது 200 மீட்டர் இடைவெளி விட்டு 10
பத்து அடுக்கான பேரிகேடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஒரு வகுப்புகளுமே வந்து அதாவது பத்து நுழைவாயில் உள்ளது இந்த கடற்கரைக்கு. இந்த பத்து நுழைவாயிலும் வரும்போது அங்கங்கே இந்த பத்து நுழைவாயிலுக்கும் பேரிகேடுகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பேரிகேடில் சுமார் 630 பேர்ல இருந்து 1000 நபர்கள் வரைக்கும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லும் இருக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு அனைவருமே வந்து கடற்கரைக்குள் நுழையும் போது அவர்களுக்கு வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற கட்டாயமாக கூறப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டு வருகிறது. இதே போல் கடற்கரைக்கு வரும் குழந்தைகளுக்கு அவர்கள் முதலில் ஒரு ஸ்டிக்கர் போல் ஒரு அறிவிப்பை ஒட்டியுள்ளனர். அதில் தகப்பன் பெயர், அந்த குழந்தையின் பெயர், அந்த குழந்தை அந்த கூட்டத்தில் தவறி கூட்டத்தில் காணாமல் போனாலோ இல்ல தகப்பனை விட்டுகள் இடையே சென்றாலோ அந்த குறிப்பை வைத்து அவங்களுக்கு உடனடியாக அதில் கூறப்பட்டிருக்கும் விலாசம் மற்றும் தொலைபேசி எண்ணை கொண்டு அந்த தகப்பனோ அல்லது பெற்றோர்களை தொடர்பு கொண்டு அந்த குழந்தை ஒப்படைக்குமாறும் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் தடை செய்த புத்தாண்டு கொண்டாட்டம் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவார்கள் என்று போலீசார், 500 மேற்பட்ட போலீசார் கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கம்பார்ட்மெண்டில் அதாவது ஒரு ஒரு கம்பார்ட்மெண்டில் 10 கம்பார்ட்மெண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கம்பார்ட்மெண்டில் சிசிடிவி கேமராக்கள் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட் 3 மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இதில் வந்து ஏதேனும் திருட்டு சம்பவங்களோ இல்லை வந்து கடற்கரையில் யாராவது முதலீடுகளோ என்று கண்காணிக்கப்பட்டு வரும். மேலும் இந்த கடற்கரையில் வரும் அனைவருமே 12 வரைக்கும் பாதுகாப்பாக புத்தாண்டை கொண்டாட வேண்டும். அதே போல் அவர்களுக்கு எந்த இடையூறு ஏற்பட்டாலும் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கும் வகையிலும் காவலர்கள் அங்கே பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். கோபி, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சித்தார்த்.